இது இந்து சமுதாயத்தை ஜாதியை சொல்லி பிரித்து சிறுபான்மையை மதத்தின் பெயரால் இணைத்து நாட்டை சிதைத்து விட வேண்டும் என்று மனப்பால் குடித்த காங்கிரஸ் கட்சிக்கு மரண அடி மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஹரியானாவில் 2019 40 சீட்டுகள் தான் ஜெயித்தோம், பெரும்பான்மையில் சவுட்டாலா அவர்களுடைய கட்சியினுடைய 10 எம்எல்ஏயோடு ஆட்சி அமைச்சார். ஆனால் இந்த முறை அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்சிருக்கும். அதே போல் வாக்காளர்களின் பாப்புலர் ஓட்டு 2019 36% இருந்தது, இப்பொழுது 40% தாண்டி இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி 29 வெற்றி பெற்றாலும் வாக்கு சதவீதத்தில் நம்பர் 1 பிளேஸில் ஜம்மு காஷ்மீரில் பிஜேபி தான் இருக்கு. நேஷனல் கான்ஃபரன்ஸ் கூட பிஜேபியோட 3% கம்மியாக 2வது இடத்தில் இருக்கு. அதனால் காங்கிரஸ் இந்தி கூட்டணி கட்சிகள் 370 ரத்து செய்யப்பட்டதை மக்கள் ஏற்கவில்லை என்று பேசுவது உண்மைக்கு புறம்பானது. மக்கள் அமைதி விரும்புகிறார்கள். 370 ரத்து செய்யப்பட்டதிலிருந்து இராணுவத்தினர் துணை இராணுவத்தினர் மீது கல் எறிதல் நடக்கவில்லை. மாநிலத்தில் மக்கள் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதனால் எதிர்கட்சிகளின் சூழ்ச்சி முழுமையாக முறியடிக்கப்பட்டிருக்கு. தீட்சிதரில் கிரிக்கெட் விளையாண்டு வந்து கண்டிக்கத்தக்கன்னு சொல்லிட்டு ராமதாஸ் சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், உண்மை தெரியாமல் பேசியிருக்கிறார். ஏன்னு சொன்னால் அது வருஷா வருஷம் கும்மி கோலாட்டம் கரகாட்டம் எல்லாம் நடக்கிற கிரவுண்டில், கோயிலுக்குள்ளே இல்லை. அதனால் கிரவுண்டில் நடந்ததை பற்றி தவறாக இந்த திமுக விசிக ஆகிய தீய இந்து விரோத சக்திகள் எப்படியாவது அங்கு பொது தீட்சருக்கு எதிராக ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணணும். ஏன்னா பகிரங்கமாக கேட்குறேன்னா 2000 ஏக்கரை விற்றுட்டாங்கன்னு சொல்கிறீங்களே உண்மையா? ஏன்னா 835/1976 ஜிஓவின் படி சிதம்பரம் நடராஜர் கோவிலுடைய நிலங்கள் அனைத்தும் ஸ்பெஷல் தாசில்தார் வசம் நிர்வாகத்தில் இருக்கு. இப்போ யார் விற்றாங்க, எப்போ விற்றாங்க? 2009 எங்கிட்ட இருக்குது ஆர்டி பெட்டிஷனுக்கு பதில். 3347 ஏக்கர் நிலமும் ஸ்பெஷல் தாசில்தார்கிட்ட இருக்குங்க. இப்போ யார் விற்றாங்க? அவ்வளோ பெரிய பொய்யை சொல்கிறவங்க இந்த சிறிய பொய்யை சொன்னால் என்னன்னு சொல்கிறாங்க. இங்கே அதே மாதிரி தான் கனகசபை ஏறி தரிசனம் பண்ண தடை. இப்போ தேரும் பொழுது சிதம்பரம் கோவிலுடைய விசேஷத்தன்மை மூலவர் தான் உற்சவர். அதனால் நடராஜ பெருமானே கனகசபைக்கு வந்துடுவார். அவர் வந்ததுக்கப்புறம் அவர் பின்னாடி ஏறி கும்பிட போகிறாங்களே. வேண்டும்னே இந்து அறநிலைத்துறையினுடைய விஷமத்தனமான செயல்பாடுகள், அது எப்போ சுப்ரீம் கோர்ட்டில் 2014 தீர்ப்பு வந்துருச்சோ அறநிலைத்துறை அதிகாரிக்கு கோவில் என்ன வேலைன்னு கேட்குறேன்னா. ஆகவே இது பூரா சில்மிஷங்கள். ஆகவே பெரியவர் ராமதாஸ் அவர்கள் நான் கூட பார்க்கணுன்னு இருக்கேன், சீக்கிரமாக பார்த்து அவருக்கு உண்மை நிலை நான் புரிய. நன்றி நன்றி. அது அரசாங்கத்தினுடைய ஃபெயில்யூர். எப்போவுமே கிரீவன்ஸ் ரீட்ரெஸல் மெக்கானிசம் ஒர்க்கர்ஸுக்கு இருக்கணும்ல. இந்த அரசாங்கத்திட்ட ஒன்றும் இல்லையே. நீங்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு கோஷம் போட்டு அவரை சந்தோஷமாக வச்சுண்டா மந்திரிக்கு மந்திரி பதவியை காப்பாற்றிக்கலாம்னு நினைக்கிறார். அதனால் அது கிரீவன்ஸ் ரீட்ரெஸல் மெக்கானிசம் இல்லை. அதனால் இதை நடக்குது. இட்ஸ் ஃபெயில்யூர் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட். தேங்க்யூ தேங்க்யூ. நோ 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 ப்ளீஸ் தொடர்ந்து ப்ளீஸ் பண்ணிட்டு வராங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். நாகப்பட்டினம் கடற்கொள்கையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கத்தில் 680 மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள். நீங்கள் தினந்தோறும் ஊடக நண்பர்கள்ட்ட என்னோட வேண்டுகோள் என்ன தெரியுமா? திமுக காங்கிரஸ் மீனவர்களின் கொலைகாரர்கள். ஆனால் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த மாதிரி கொலை சம்பவங்கள் நடக்கலை, அரசாங்கம் செயல்படும். ஓகே தேங்க்யூ. கொலை சம்பவம் நடக்கல, ஆனால் கொலைகாரங்க சார் இந்த சர்க்கார். அதை பற்றி நீங்கள் திருப்பி எங்கிட்ட பேசுகிறீங்க? நோ 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 நோ. ஏன்னா அந்த கொலையை பற்றி பேசுங்க சார். கொலைகாரர்கள் திமுக காங்கிரஸ் கொலைகாரர்கள் மீனவர்களை கொலை செய்தார்கள், அதை பேசுங்க. ஓகே.